ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ் வந்து முகத்தை வந்து பளபளன்னு வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முகம் ரஃபா இருக்கு, எனக்கு வந்து மிருதுவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, டல் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்கின்னை வந்து பிரைட் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முகத்துல சின்ன சின்ன குழிகள் என்ன சொல்லப்படும் ஓப்பன் போஸ் வந்து படிப்படியா குறையறதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து வீட்லயே எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு சுலபமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்காக நிறைய காசு செலவு பண்ணி ஸோ வெளியில் கடைகளில் இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் வாங்கி அப்ளை பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் மாற்று வழியாக வீட்லேயே நம்மளுக்கு ஆரோக்கியமான முறையில் ஒரு ஹோம் ரெமெடி பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுடைய முகம் இப்போ இருக்கிற ஸ்டேஜிலிருந்து பளிச்சுன்னு ஆகும் அப்படின்றது இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு தானா தெரியும். சோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லையா, ஸோ அதுலேருந்து வடித்து கொஞ்சம் சாதத்தை மட்டும் நமக்கு தேவையான அளவு வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து ரோஸ் வாட்டர் நம்ம கடையில் வாங்கிக்கலாம், ரோஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ கடைகளில் ரோஸ் வாட்டர் வாங்கிட்டு அந்த ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ ஸோ அது மூலமாக வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கூல் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டம்ளரில் தேவையான அளவு வந்து பால், இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பால் கூட ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். பாலினுடைய ஒரு பாதி அளவு ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாலோட அளவில் பாதி அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரோஸ் வாட்டர் ப்ளஸ் அந்த ரைஸை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிங்கிளாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடணும். இப்படி மிக்ஸ் ஆன இந்த கலவையை உங்களுடைய ஐஸ் ட்ரேயில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் தனித்தனியாக வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்ட 12 செக்ஷன் இருக்கும், 16 செக்ஷன், 18 செக்ஷன் இப்படி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7 நாளைக்கு தேவையானது மட்டும் ஊற்றி வைங்க. நான் ஃபுல்லாக ஊற்றி ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு 7 நாளைக்கு தேவையானது, 1 வீக்குக்கு தேவையான மட்டும் அளவு ஊற்றி வைங்க. இது கூட நான் வந்து புதினா இலைகள் வந்து சேர்க்குறேன். இது வந்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சதை ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் எப்போ ட்ரை பண்ண போகிறீங்களோ அதுக்கு முதல் நாள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஏன்னா இது வந்து ஓவர் நைட் வந்து இது ஃப்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸாக வந்து மாறும். அதனால ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எடுத்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண ரெடி ஆயிரும். ஸோ இப்படி இருக்கும் அந்த க்யூப் வந்து. இதை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ரெமெடி இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் வெளியில் கண்ட கண்ட க்ரீம்ஸை அதிக அளவு காசு கொடுத்து வாங்கி அப்ளை பண்ணுறதுக்கு ஆரோக்கியமான முறையில் இந்த மாதிரி க்யூப்ஸ் வந்து வீக்லியே செஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் க்யூப் மிக்ஸ்டு ரெமெடியோட பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்குறதுக்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸோடு வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின் இப்போ இருக்கிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் க்ளோவாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிரகாசமாக மின்னும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பலன் அளிக்கும். ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முகத்தில் இருக்க சின்ன சின்ன குழிகள் முகப்பருக்கள் மூலமாக ஏற்பட்டது, அது படிப்படியாக மறைகிறதுக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்கள் முகத்தில் உள்ள கருமையை வந்து போக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யார் யார் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அடிக்கடி சளி பிடிக்குது, ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறதை மட்டும் வந்து அவங்க தவிர்த்துக்கலாம். மற்ற எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.